அனைவருக்கும் வணக்கம். நம்ம தேசிய சிந்தனை கழகம் தமிழ்நாடு வழங்கும் தேசத்தை காத்தல் செய்வோம் என்னும் தொடர் சொற்பொழி வரிசையில் இன்று அமரர் தில்லையாடி வள்ளியம்மை பலிதான நாள் 22/2/1914 அவரை பற்றி சுற்றியாற்றுபவர் தேசிய சிந்தனை கழகத்தின் மாநில செயலாளர் ஸ்ரீ ஆதலியூர் சூரியகுமார் அவர்கள். பாவம் இந்த குழந்தை, இது எதற்காக சிறைக்கு வர வேண்டும் என்று சிறை அதிகாரி ஒருவர் சொன்னபோது, அதற்கு அந்த பெண், நான் குழந்தையும் இல்லை பாவமும் இல்லை என்று சீறினார். அவர் வேறு யாரும் அல்ல, விடுதலைக்காக உழைத்த வீரமங்கை தில்லையாடி வள்ளியம்மை. அவருடைய பிறந்த தினம் இன்று. பாரிஸ்டர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை பார்போற்று மகாத்மா காந்தியாக மாற்றியது அந்த நொடிதான். இது குறித்து காந்தியடிகளே பலன் ஏதும் கருதாமல் தென்னாப்பிரிக்காவில் தியாகம் செய்து வெற்றி கண்ட தில்லையாடி வள்ளியம்மை அவர்கள்தான் எனக்கு முதன் முதலில் விடுதலை உணர்வை ஊட்டிய பெருமைக்குரியவர் என்று பெருமை பொங்க சொன்னார். தென்னாப்பிரிக்காவில் காந்தி இருந்த சமயம் இந்தியாவிலிருந்து சென்று அங்கு வசித்தவர்களுக்கு எதிராக சில சட்டங்கள் இயற்றப்படுகிறது. அதை கடுமையாக எதிர்க்கிறார்கள் இங்கிருந்து சென்றவர்கள். எதிர்த்து நின்ற இந்தியர்களுக்கு ஆதரவாய் குரல் கொடுத்து களத்தில் இறங்குகிறார் காந்தி. அவருக்கு பின்னால் பெண்கள் குழந்தைகள் உட்பட 2000 மேற்பட்டோர் களத்தில் நிற்கின்றனர். தனக்கு முன் கூடியிருந்த அந்த மக்களிடம் ஓர் உறுதிமொழி தாளை எடுக்கிறார் காந்தி. அதை தான் படிப்பதற்கு முன்பு அந்த கூட்டத்தினரை பார்த்து, இந்த உறுதிமொழி தாளை யார் படிக்கிறீர்கள் என்கிறார். நான் படிக்கிறேன் என்று ஓடி வருகிறார் சிறுமியான வள்ளியம்மை. அப்போது அவருக்கு வயது 15. வெள்ளை ஏகாதிபத்தியத்தின் விலங்கொடிப்போம் வாருங்கள் என்று வள்ளியம்மையின் முழக்கத்துடன் அந்த பயணம் புறப்படுகிறது. பயணத்தின் போது காந்தியை சுட்டுத்தள்ள திட்டமிட்ட தென்னாப்பிரிக்க போலீஸ் அதற்காக காத்திருக்கிறது. அதை கவனித்துவிட்ட வள்ளியம்மை திடீரென காந்திக்கு முன் வந்து, இப்போது அவரை சுடு பார்க்கலாம் என்று சொல்லி காந்தியை காக்கிறார். அத்துடன் அங்கிருந்த மக்களையும் கவனித்துக் கொள்கிறார். வள்ளியம்மையின் நெஞ்சுரம் கண்டு, என்னை சுட வந்த வெள்ளையனே திகைத்து திரும்பிச் சென்றான் என்று காந்தியை குறிப்பிடுகிறார். இதுதான் இந்தியாவின் கொடி என்று கூறினார் ஒருமுறை. ஆம், நடைபயணத்தின் முடிவில் அனைவரும் கைது செய்யப்படுகிறார்கள். அதற்காக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. வள்ளியம்மையும் கைது செய்யப்பட்டு அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. கைதான அனைவரும் இந்தியர்கள் என்று பதிவு செய்வதை பார்த்த சிறை அதிகாரிகள், ஆப்பிரிக்கர்கள் என்று பதிவு செய்ய வேண்டியதுதானே என்று நக்கலாய் கேள்வி கேட்கிறார்கள். வள்ளியம்மையிடம் ஓர் அதிகாரி, இந்தியா என்ற ஒரு நாடே இல்லையே, உங்களுக்கு ஒரு கொடியும் கிடையாதே என்று கேட்கிறார். உடனே வள்ளியம்மை தான் அப்போது உடுத்திருந்த துணியின் ஓரத்தை கிழித்து, இதுதான் இந்தியாவின் கொடி, இனி இதற்கும் ஒரு நாடு உண்டுதானே என்று பதிலளிக்கிறார். முடிவில் வழக்கு பதிவுக்கு பிறகு அனைவரும் சிறையில் அடைக்கப்படுகின்றனர். வள்ளியம்மையும் சிறையில் அடைக்கப்படுகிறார். அங்கு விஷக்காய்ச்சல் ஏற்பட்டு சரியான சிகிச்சையும் நிம்மதியான தூக்கமும் இல்லாமல் அவதிப்படுகிறார். உரிய அபராத தொகையை கட்டிவிட்டு சிறையிலிருந்து விடுதலை பெற்றுச் செல்கிறார் சிறை அதிகாரி. அதற்கு வள்ளியம்மை, அது சத்தியாகிரக போராளிக்கு இழுக்கு, செத்தாலும் சிறையிலேயே சாவேன் என்று விதித்த அபராத தொகையை கட்டமாட்டேன் என்கிறார். ஒரு கட்டத்தில் காந்திக்கும் அரசுக்கும் இடையே ஏற்பட்ட தற்காலிக உடன்பாட்டின்படி போராளிகள் விடுவிக்கப்பட்டார்கள். வள்ளியம்மையும் விடுதலை கிடைத்து வீட்டுக்கு வருகிறார் ஒரு போர்வை சுற்றப்பட்ட உடம்புடன். வீட்டுக்கு வந்ததும் எழ முடியாமல் படுக்கையிலேயே இருக்கிறார். அவரை நேரில் பார்த்து விசாரிக்கிறார் காந்தி. சிறைதானே உன் உடம்பை இப்படி ஆக்கிவிட்டது, சிறை சென்றதற்காக நீ வருத்தப்படுகிறாயா என்கிறார். அதற்கு வள்ளியம்மை, எனக்கு வருத்தமா? நிச்சயமாக இல்லை. இப்போது இன்னொரு தடவை கைது செய்தால் கூட சிறைக்கு செல்ல நான் தயார் என்கிறார். அந்த நிலையிலும் துணிச்சலாக காந்தி மீண்டும் விடாமல், சிறை சென்று நீ இறந்து போவதாக இருந்தால் என்ன செய்வாய் என்கிறார். அதற்கும் அவர் சற்றும் தலைக்காமல், அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், தாய் நாட்டுக்காக உயிரை கொடுக்க விரும்பாதவர் யார் இருப்பார்கள் என்கிறார். இறுதியில் அங்கிருந்து விடைபெறும் காந்தி வள்ளியம்மையின் இறுதி மூச்சு விடைபெறும் போது அவர் அருகில் இல்லை. ஆனால் அவருடைய கல்லறைக்கு சென்று இறுதி அஞ்சலி செலுத்திய காந்தி, இவர்தான் இந்தியாவின் மேன்மையான பெண் குழந்தை, ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்க வேண்டிய சுயநம்பிக்கை, சுயமரியாதை, நல்லொழுக்கம் ஆகிய உயர்ந்த அடையாளங்களை கொண்டவர் வள்ளியம்மை என்கிறார் பெருமை பொங்க. மேலும் இந்தியா உள்ள வரையில் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக சரித்திரத்தில் வள்ளியம்மையின் பெயரும் நீங்கா இடம்பெற்றிருக்கும் என்றார். உண்மைதானே? நன்றி, வணக்கம்.